Hi friends, welcome to Vithi Samayal. இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு தோசை ரெசிபி தான், தேங்காய் தோசை. வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்றத நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 கப்பு பச்சரிசி, அதை வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான். இது இப்போ 2 கப்பு ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு வந்து நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் பெப்பரை இந்த மாதிரி நான் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் ஒன்று நீங்கள் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பவுடராக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து எப்படி அரைக்கலான்றதை நான் சொல்கிறேன். இப்போது நான் ஒரு மிக்சி ஜாரில் ரைஸை சேர்த்துருக்கேன். இந்த ரைஸோட நான் அந்த 1 கப் தேங்காயும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான சால்ட்டை போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது நான் மாவெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து இங்கே பெப்பரை வந்து நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன், நான் அதை இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை அதை இப்படி கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு க்ரஷ்டு பெப்பர் வேணானா நீங்க பவுடரா வந்து 1/4 டீஸ்பூனுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. 1 கடலைக்காயை வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான எண்ணெய் 1 சைடு வெந்ததுக்கு அப்புறமா நீங்க இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த தோசைய நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ இந்த தோசைக்கு ஒரு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது, ஒரு வெங்காய சட்னி. இதுக்கு நான் ஒரு பேனில் வந்து நான் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பேன் சூடாயிருச்சு. நான் காரத்துக்கு தேவையான ஒரு மிளகாயை போட்டுக்கிறேன். இதில் காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் இதை அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு நான் வந்து 1 பெரிய வெங்காயமா ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. நான் வந்து சின்னதா 1 தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை இதில் சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான உப்பு, தக்காளிய நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அவ்வளவுதான் இதுக்கு தேவை. 3 இன்கிரீடியன்ட்ல நீங்க வந்து 1 ஈஸியான ஒரு சட்னி அரைச்சிடலாம். இப்போ இதை ஆறினதுக்கு அப்புறம் நீங்க 1 ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா தேங்காய் தோசை ரெடி. இதுக்கு நல்ல வெங்காய சட்னி வந்து பாத்தீங்கன்னா நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல ரெசிபியோட, கொஞ்சம் சிம்பிளான ரெசிபியோட மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. பாய்.